அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் மகளாய்வில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அரண்மனையின் இரண்டாம் பாகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கங்கைகொண்ட சோழபுரம் மாளிகை மேட்டில் மார்ச்சில் தொடங்கிய முதற்கட்ட அகழாய்வுப் பணி கொரோனா ஊரடங்கால் மே மாதத்தில் நிறுத்தப்பட்டது. ஜூன் 14 முதல் மீண்டும் தொடங்கியுள்ள அகழாய்வில் கூரை ஓடுகள், பானை ஓடுகள், இரும்பு ஆணிகள், கலைநயமிக்க மணிகள் ஆகியன கண்டெடுக்கப்பட்டுள்ளன. முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அரண்மனையின் ஒரு பகுதி மே மாதம் கண்டறியப்பட்டது. இப்போது அரண்மனையின் பிற பகுதியின் சுவர்களும் கண்டறியப்பட்டுள்ளன. இது சோழர்களின் வரலாற்றை உறுதி செய்யும் சான்றாக அமைந்துள்ளது.